இது ஒரு விதமான விழிப்புணர்வு பதிவு தான் தமிழில் பார்த்தவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரு வேலை பார்க்கலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான் பார்த்துருவாங்க அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் அவங்கள ஏமாத்தின அந்த அவங்களோட கணவர் மேலே ரொம்ப கோவம் வந்திருக்கும் பட் எனக்கு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்புன்னு தான் தோணுது ஏமாத்துறது தப்புனா ஏமாந்ததும் தப்பு தான் மேரேஜ் ஆன உடனே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இருந்துருப்பாருன்னு பாருங்க இப்படி இருக்கவர் மேலே எதை நம்பி அவங்க லவ் பண்ணாங்கன்னு புரியல சரி அவங்க ஃபேமிலியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல நம்ம எப்படி இருக்கணும்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் என் பேர் சிந்தில் நீங்கள் பார்த்துட்டு கற்று பாசிட்டிவ் இன்ஃபர் யூடியூப் சேனல் போன வருஷம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பெண்கள் மட்டும் பார்க்கோம்னு சொல்லிட்டு அதில் பொதுவாக பெண்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஏமாறாங்க இல்லை ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன் அதே நிலைமை தான் இந்த வீடியோ வைரலான பெண்ணுக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்தது இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி நடக்காம இருக்க பெண்கள் ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது அவசியம் பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் தான் ஆனா பாதிப்புன்னு ஒண்ணு வந்ததுன்னா ஆண்களால நம்ம சமுதாயத்தில் இருந்து அந்த பாதிப்புல இருந்து மீள முடியும் பெண்கள் மீள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனா அதே மாரி நல்ல தைரியத்தோட எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க பட் இதெல்லாம் செகண்டரி தான் இந்த மாதிரி காதல்ல ஏமாறாமல் இருக்க என்ன பண்ணும்னு பாப்போம் முதல் விஷயம் லவ் பண்ணும்னு அவசியமே கிடையாது முழுமையாக இவங்க வந்து நம்ம லைஃப் பார்ட்னரா வர எல்லா தகுதியும் இருக்கு உங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தோணலன்னா கண்டிப்பா லவ் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகவே போகாதீங்க லைஃப்ல லவ் இல்லைன்னா என்னங்க ஆகிறது லவ் தானே எல்லாம் அப்படின்லாம் இருப்பீங்க அப்படி ஏங்கிய நிறைய பேர் கொஞ்சம் யார் மேலாம் அட்ராக்ட் ஆனால் கூட சரி லவ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு அப்படியே அதுக்குள்ளே போயிடுவாங்க லவ் பண்ண தான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்போம் ஆனால் கண்டிப்பாக கிடையாது லவ்ல ஒரு ஹாப்பினஸை விட சின்னதாக ஒரு பிரிவோ இல்லை சின்னதாக ஒரு சண்டையோ வந்ததுன்னா அது மனசை ரொம்ப பாதிக்கும் லவ் ஃபீலுங்கிறது வந்து போக போக தான் புரியும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடும் அதில் இருந்து நம்ம மீளவே முடியாது இது நம்ம ஹார்மோனியம் மீறி வேற ஏதோ ஃபீல் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிடும் அதே போல உங்கள் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் மேரேஜ்க்கு அப்புறம் உங்க லைஃப் பார்ட்னருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா உங்க லைஃபே அவங்க தானே ஆயிடுறாங்க சோ அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கணும் பட் லவ் பண்ற அந்த ஏஜ் இருக்கு இல்லையா அந்த டைம் தான் உங்க கரியர் பிசினஸ் இதை வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண அத சூப்பரா லேர்ன் பண்ண சரியான டைம் அதுல போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணினா நீங்க முப்பது இல்லனா மேக்சிமம் நாற்பது அதுக்குள்ள ரிட்டையரே ஆகிடலாம் ரிட்டையர் நான் சொல்றது நீங்க அதுக்கு மேல ஒர்க் பண்ணனாலும் உங்க பிசினஸ் ரன் ஆகும் இல்லனா நீங்க ஆல்ரெடி பில்ட் பண்ண அந்த பிசினஸ்ல இருந்து மணி வந்துகிட்டே இருக்கும் அதாவது பாசிவ் இன்கமா இந்த டைம் உங்களை கடைசி வரைக்கும் ஒரு நார்மல் மனுஷனா எப்படி அறுபது வயசு வரையும் வேலையை செஞ்சுட்டு என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணாம இருக்கணும்னா இந்த ஏஜ்ல கிடைக்கிற பண்ணிக்கோங்க அரேஞ்ச் மேரேஜ்க்கு போய் விடாதீங்க அதுல ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை பார்ட்னர் விடவும் தான் ரொம்ப ஈஸியா ஒரு தப்பான ஆளை சூஸ் பண்றீங்க பொண்ணுக்கு ரொம்ப ஈஸியா ஏமாற விஷயத்த சொல்றேன் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத காண்டாக்ட்ஸ அவாய்ட் பண்ணுங்க இதுலதான் ஸ்டார்ட் ஆகுது எல்லா பிரச்சனையும் சோஷியல் மீடியால ஃப்ரெண்டா இருக்கவங்க இல்லைன்னா எப்ப பாரு மெசேஜ் பண்றவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணுங்க மேக்சிமம் இதனாலதான் ப்ராப்ளம் எதிர்பாலினத்தவர் மேல இருக்க அந்த ஈர்ப்பு உங்களை நாள போக்குல பிடிக்காம யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் கூட கொஞ்ச நாள்ல அப்படியே தலைகீழா மாறிடுற அளவுக்கு உங்களை மாத்திடும் இதுல என்ன பிரச்சனைனா நீங்க மாறிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது பொண்ணுங்க பொதுவா நல்ல பசங்களை சூஸ் பண்றதே கிடையாது பிகாஸ் அவங்க வந்து பொண்ணுங்க கிட்ட லிமிட்டா தான் இருப்பாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சுருக்கமா சொன்னா பொண்ணுங்க கிட்ட சரியா பேச மாட்டாங்க பொண்ணுங்க கிட்ட தைரியமா பேச மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதனாலே பொண்ணுங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரமாட்டது ஆனா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு உண்மையாலே அந்த விஷயம் வந்து லைஃப் லீட் பண்றதுக்கு யூஸ் ஆகாது அந்த வயசுல அவங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கலாம் அதிகமா யாரு பொண்ணு நல்லா பேசுவாங்கன்னா இந்த மாதிரி ஏமாந்து போறாங்களே அந்த மாதிரி ஏமாத்துற பசங்க தான் நல்லா பேசுவாங்க ஏன்னா அவங்க நிறைய பேரு கிட்ட பேசி நல்லா பழக்கமா இருக்கும் எப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்களுக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் வந்து ஆப்டர் மேரேஜ் அப்படியே தலைகிட மாறிடும் பொண்ணுகிட்ட அவ்வளவா பேசாத இருந்தவங்க தான் உண்மையா இருப்பாங்க அதே போல மேரேஜ்க்கு அப்புறம் அதிகம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கெத்தா இருக்கவங்கள பெரிய ஆண்மை தரம்னு நம்பி அதுக்காக லவ் பண்ணி மேரேஜ்க்கு அப்புறம் அந்த கெத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு அவங்க தெரியாம வீட்டில் காட்டி சண்டை வந்து பிரிஞ்சு இதெல்லாம் எதுக்கு யாரு தன்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க ஈவன் லவ் பண்ணும்போது கூட உங்களை விட அவங்க ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்குறவங்க மட்டும் தான் மேரேஜ்க்கு அப்புறமும் உங்களை நல்லா பாத்துப்பாங்க பட் இதுக்கு மாறா லவ் பண்ணும்போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபேமிலியாக அவாய்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மேரேஜ்க்கு அப்புறம் உங்களை பார்த்துக்க மாட்டாங்க எந்த நிலைமையிலும் ஃபேமிலி விட்டு கொடுத்து பேசாம இருக்கவங்க மட்டும் தான் கண்டிப்பா மேரேஜ்க்கு அப்புறமும் அதே மாதிரி நடந்துப்பாங்க நீங்க வெறும் பேச்ச வச்சு மட்டும் டிசைட் பண்ணிடாதீங்க செயல்ல ஜென்யூனா இருக்காங்களா அதே போல எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு பாருங்க சில பேர் இதெல்லாம் பார்த்து இல்ல காதல் பார்த்தவொடனே வர்றதா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்த உடனே வர்றது அட்ராக்ஷன் அந்த அட்ராக்ஷனை வச்சு லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே வேலையே இருக்கக்கூடாது நான் ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா பார்த்தா பார்க்க பாக்க பாக்கதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதேதான் உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு செட் ஆகாத கேரக்டரா இருந்தா கூட பேச பேச உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தோணும் லவ் பண்ணும்போது அது தெரியாது ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு வந்து புரிய வரும் லைஃப்க்கு எது முக்கியம்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்ல போனா லவ் மேரேஜ் அப்புறமும் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஈவன் அப்போ அந்த ஃபீல் ரொம்ப நாளைக்கு அழகா லைஃப் லீட் பண்ணி கொண்டு போவோம் அப்படியே நீங்க லவ் பண்ணாலும் டக்குன்னு ஓகே சொல்றாதீங்க பொறுமையா டிசைட் பண்ணுங்க ஃபேமிலி மேல ரொம்ப கேரா இருக்கவங்க மேரேஜ்க்கு அப்புறம் உங்க மேலயும் கண்டிப்பா கேரா இருப்பாங்க ஃபேமிலிய குறை சொல்லிட்டு வீட்ல இருந்து காசை வாங்கி செலவு பண்றவங்களை கண்டிப்பா சூஸ் பண்ணாதீங்க வீடு நல்லா வசதியா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி வீட்டு காசை எதிர்பார்க்காம படிக்கும் போதே சம்பாதிக்கிற பசங்க தான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்லா இருப்பாங்க ஏன்னா அப்போ ஏற்படுற அவங்களோட அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு சின்ன வயசுலயே நல்லா புரிஞ்சுறதுனால அவங்க எந்த ஒர்க் இல்லைன்னா எந்த பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க சோ அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பொண்ணுங்க கிட்ட அழகாக பேசுறது கெத்த இருக்கிற மாதிரி சீன் போடுறது இவங்களுக்கு எல்லாம் ஆப்டர் மேரேஜ் லைஃப் போர் அடிச்சுற மாதிரி தோணும் ஸோ ஃபேமிலியும் பார்த்துக்க மாட்டாங்க ஒய்ஃபும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் நான் சில வேர்ட்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னா கூட ஒரு நல்ல பையனை உங்கள் லைஃப் பார்ட்னரா நீங்கள் ரியல் லைஃப்ல சூஸ் பண்ணுறதுக்கு பொண்ணுங்களுக்கு சைக்காலஜி படி பார்த்தா ஒரு போரான விஷயம் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா லைஃப்பை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் புழம்ப கூடாது இல்லையா இருக்கிறது ஒரு லைஃப் கற்போடு இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தெளிவான மனநிலையில முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம் இதை நான் ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் மீண்டும் மற்றொரு நல்ல பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி